இன்றைய தினம் மருத்துவ ஜோதிடம் நேத்தே நான் சொன்னது போல் பேப்பர் பேனியோட ரெடியாக இருங்கோ மருத்துவ ஜோதிடம் இதற்கு முன்னரும் இதை பற்றி நான் வேறு விதத்தில் பேசியிருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான தகவல்களை மருத்துவத்தை பற்றி ஜோதிடம் என்ன சொல்கின்றது ஜோதிட ரீதியாக மருத்துவம் சம்பந்தமாக என்ன பேசப்பட்டிருக்கின்றது ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்றே ஒரு பெரிய பகுதி இருக்குது அதை பற்றி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர்களுக்கு சத்திரை சிகிச்சை செய்வதற்கு உகந்த நாட்களை சொல்லியிருக்கிறேன் என்னென்ன நட்சத்திரம் மருத்துவம் செய்வதற்கு நல்லது என்னென்ன நட்சத்திரம் கூடாது இது மத்தியமம் இந்த மாதிரி இன்ன டைம் நல்லது இன்ன கிழமை நல்லது இன்ன லக்னம் நல்லது இன்ன திதி நல்லது இன்ன ராசி நல்லதுன்னு மருத்துவம் சம்பந்தமாக ஜோதிடம் பயங்கர பெரிய ஒரு பகுதியே இருக்குது மருத்துவ ஜோதிடம் ஒருத்தர் சத்திரை சிகிச்சை செய்யணும்னா வாங்க ஜாதகத்தை பார்த்து அதில் சத்திரை சிகிச்சை செய்ய உகந்த நேரத்தை நாங்கள் கணக்கி தருவோம் டாக்டர் நேரம் தாரது இன்னொரு பக்கம் நாங்கள் குறிப்பிட்ட நாட்களையோ நேரங்களையோ நட்சத்திரங்களையோ திதிகளையோ குறித்த நேரங்களை குறிச்சிட்டுரும் அந்த நேரத்தில் நீங்கள் சத்திரை சிகிச்சை செய்தால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் முழலாம் மருந்து குடிக்க தொடங்கல இந்த மருத்துவம் ஆரோக்கியம் என்பது மிக பிரதானமானது இன்றைக்கு கொரோனா இருக்கிற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியம் உலகத்துக்கே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியம் சுவர் இருந்தால்தான் சுத்திரம் ஆரோக்கியம் என்பது முக்கியம் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல எக்ஸசைஸ் செய்யணும் ரெண்டாவது உணவு கட்டுப்பாடு இருக்கணும் மூன்றாவது அமைதியாக இருக்கணும் இந்த மூன்றும் நீங்கள் செஞ்சிட்டீங்களா இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் எங்கேயோ போவீங்க மனசு மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் பல நோய்களுக்கு காரணம் மனசு மனசுனாலேயே பல நோய்கள் வருது நீங்கள் அதிகமாக பயப்பட்டால் அதிகமாக கவலைப்பட்டால் அதிகமாக டென்ஷன் ஆகினால் அதிகமாக யோசிச்சிங்களா இருந்தால் அதிகமாக சந்தோஷமானால் கூட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு ஆழமாக புற்றுநோய் போன்ற நோய்கள் கூட மனசினால் நோய் வருது புற்றுநோயில் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஒரு அம்மா அந்த அம்மா 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெத்த புள்ளை இந்த அம்மாவோட பேச்சை கேட்காமல் யாரையோ திருமணம் முடித்து அப்படியே போயிட்டுது இந்த அம்மா அதனால் கவலை வயிறு எரிஞ்சு கவலைப்பட பெத்த வயிறு எரியுதுன்னு சொல்லிடுவோம் வயிறு எரிஞ்சு இந்த அம்மா கவலைப்பட்டு அந்த அம்மாவுக்கு கடைசியில் புற்றுநோய் வந்துட்டுது எங்கே ரூமில் கருப்பையிலே புற்றுநோய் ஏற்பட்டது ஏன் கருப்பையில் வந்திருக்கு இந்த அம்மா 10 மாதம் அந்த கருவில் சுமந்த புள்ள ஓடினதை நினச்சி வயிறு எரிஞ்சு கவலைப்பட்டு கருப்பையிலே புற்றுநோய் வந்தது இது வந்து விஞ்ஞான ரீதியாக ஆதாரமாக நிரூபிக்கப்பட்ட தகவல் அப்போ மனசு சம்பந்தமாக நோய் வருது ரெண்டாவது எங்களுடைய உணவினாலே நோய் ஏற்படுகின்றது மூன்றாவது தகுந்த உடல் பயிற்சி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்தே இருக்கிறது எழும்புறதில்லை நடக்கிறதில்லை ஆக குறைஞ்சது வாக்கிங்காவது போகணும் எக்ஸசைஸ் உடல் பயிற்சி இல்லைன்னா நோயில் விழுவீங்க உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் ஆசைப்பட்டதை எல்லாம் ருசிக்கு சாப்பிட்டீங்கன்னா உணவில் விழுவீங்க மனசை பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் மனது பயப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ யோசித்தாலோ டென்ஷன் ஆகினாலோ நீங்கள் நோயில் விழுவீர்கள் இது ஆரோக்கியம் சரி இப்போ நான் சிகிச்சைக்கு உரிய நேரங்களை கிழமை ரீதியாக தான் இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதாவது ஒவ்வொரு கிழமையிலையும் எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி சிகிச்சை செய்ய நல்ல நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் போய் டாக்டரை பார்க்கலாம் அல்லது டாக்டரை பார்த்துட்டு வந்தாலும் அந்த நேரத்தில் முதல் முதல்ல மருந்தை உண்ண தொடங்கலாம் அந்த நேரத்தில் மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் மாத்திரைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் கையில் மருந்தை வச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே நமகா என்று கையில் மருந்தை வச்சு இந்த மந்திரத்தை நான் முன்னுக்கும் சொல்லி தந்திருக்கேன் சொல்லிவிட்டு வாயில் மாத்திரையை போட்டு குளிச்சிங்களா இருந்தால் மற்ற நேரங்களை விட இந்த மருந்து அதிகமாக வேலை செய்யும் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட மருந்தை கையில் வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மருந்தை நான் குடிக்கின்றேன் எனக்கு ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும் இந்த ஔஷதத்தை என்னுடைய உடம்பு ஏற்றுக்கொண்டு எனக்கு நீண்ட ஆயுளை தரோடும் என்று மனம் விரும்பி பிரார்த்தனை பண்ணி தன்வந்தரி அவர் தான் மருத்துவ கடவுள் கடவுளுக்குள்ளே உள்ள ஒரு டாக்டர் வந்து தன்வந்தரி பகவான் அந்த தன்வந்தரிய பகவானை மனதில் நினைத்து ஓம் தன்வந்தரி பகவானே நமக என்னை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மருந்தை போட்டு தண்ணியை குடிங்க எல்லாம் சரியாக போகும் சரி இப்போ நான் தினங்களை தாரேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி சிகிச்சை செய்வதற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காலையில் 7 to 8 மத்தியானம் 2 to 3 சத்திரை சிகிச்சை செய்கிறதா இருந்தால் டாக்டரை போய் பார்க்குறதா இருந்தால் டாக்டர்கிட்ட எடுத்த மருந்தை முதல் முதல் குடிக்கிறதா இருந்தால்
இந்த டைமுகளை எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவரை சந்திப்பதற்கு அல்லது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதற்கு அல்லது மருத்துவத்தை ஆரம்பிப்பதற்கு அல்லது சத்திரை சிகிச்சை செய்வதற்கு ஆரோக்கியம் சம்பந்தமாக என்ன செய்கிறதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 to 8 மதியம் 2 to 3 சரி ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஐயா எனக்கு திங்கக்கிழமை என்ன டைம் திங்கக்கிழமையாக இருந்தால் பகல் 11 to 12 மாலை 6 to 7 திங்கக்கிழமையாக இருந்தால் பகல் 11 to 12 மாலை 6 to 7 செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் காலை 8 to 9 பகல் பிற்பகல் வந்து 3 to 4 செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் காலையில் 8 to 9 வரை பிற்பகல் 3 to 4 வரை மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதற்கு புதன்கிழமையாக இருந்தால் மத்தியானம் 12 to 1 இரவு 7 to 8 புதன்கிழமையாக இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மத்தியானம் 12 to 1 இரவு 7 to 8 வியாழக்கிழமையாக இருந்தால் காலையில் 9 to 10 பிற்பகல் 4 to 5 வியாழக்கிழமையாக இருந்தால் காலையில் 9 to 10 பிற்பகல் 4 to 5 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 6 to 7 காலையில் பகல் 1 to 2 வெள்ளிக்கிழமையாக இருந்தால் காலை 6 to 7 பகல் 1 to 2 இதே சனிக்கிழமையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் நான் தொடங்கினேன் சனிக்கிழமையாக இருந்தால் காலை 10 to 11 பிற்பகல் 5 to 6 சனிக்கிழமையாக இருந்தால் காலை 10 to 11 பிற்பகல் 5 to 6 ஒவ்வொரு கிழமையும் 7 ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 நாட்களுக்கும் நீங்கள் மருத்துவரை சந்திக்க மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ள மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதற்கு உகந்த நேரமாக இந்த நேரங்கள் கொள்ளப்படுகிறது இது ஒரு விஷயம் அடுத்தது நாட்களை எடுத்துக்கொண்டீங்களா மருந்து குடிக்க உத்தமமான நாட்கள் எதையா என்னால் நான் மருந்து கொடுக்கலாம் திங்கக்கிழமை மருந்து ஞாயிறு திங்கள் இந்த 2 தினங்களும் மருத்துவரை சந்திக்க மருத்துவ பரிசோதனை செய்த மருந்து குடிக்க தொடங்க மருத்துவ சிகிச்சைகள் செய்வதற்கு ஏற்ற நாள் ஞாயிறு திங்கள் இது ரெண்டும் சூப்பரான நாள் எப்போயாவது நீங்கள் சத்திரை சிகிச்சை செய்யணுமா ஞாயிறு திங்கக்கிழமையில் வச்சுக்கொள்ளுங்க டாக்டரை போய் பார்க்கணுமா ஞாயிறு திங்கக்கிழமையில் வச்சுக்கணும் மருந்து குடிக்க தொடங்குறீங்களா ஞாயிறு திங்கள் இது ரெண்டும் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளும் மத்தியமமான நாட்கள் மிகச்சிறந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளும் மத்தியமம் அவசரமண்டா செய்யலாம் மத்தியமமான நாய்கள் புதன் சனி இந்த 2 நாட்களும் மருத்துவரை பார்க்க செல்லாதீர்கள் மருந்து மாத்திரை எடுத்து கொள்ள தொடங்காதீர்கள் முதல் நாள் மருந்து குடிக்கிறதா இருந்தால் புதன் சனி வேண்டாம் மருத்துவ பரிசோதனைகளை செய்யாதீர்கள் புதன் சனி இப்போ கிழமைகளை பொறுத்தவரையில் ஞாயிறும் திங்களும் மிகவும் நல்லது செவ்வாய் வியாழன் வெள்ளி ஓரளவு பரவாயில்லை புதன் சனி இந்த நாட்கள் மருந்து உண்ண அதம நாட்கள் மருத்துவரை சந்திக்கவோ மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளவோ நன்மை செய்யாத புதன் சனி இது ரெண்டையும் தவித்து கொள்ளுங்க மருத்துவ ஜோதிடத்தில் இது சொல்லப்படுது நட்சத்திரங்களை சொல்லுங்க ஐயா என்னென்ன நட்சத்திரங்கள் மருத்துவரை சந்திக்க மருந்து உண்ண தொடங்க மருத்துவம் தொடங்க பரிசோதனை எடுத்துக்கொள்ள நல்ல நாட்கள் என்றா அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் மருந்து உண்ண உத்தமமான நட்சத்திரங்கள் நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னா கலண்டர் எடுத்து இன்றைக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் பூரட்டாதி நட்சத்திரங்களாக இருந்தால் இந்த 4 நட்சத்திரங்களும் மருத்துவரை சந்திக்க மருத்துவ பரிசோதனைகளை செய்ய சத்திரை சிகிச்சை செய்ய மருந்து உண்ணத் தொடங்க அற்புதமான நாட்கள் இன்னொரு கா சொல்லுன்னு எழுதிக்கொள்ளுங்க அஸ்வினி ஆயில்யம் கேட்டை பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரங்களும் மருத்துவ ஜோதிடத்தின்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக ஒரு சத்திரை சிகிச்சை செய்யணும் ஐயா பைபாஸ் செய்ய போகிறேன் கிட்னியை மாற்ற போகிறேன் அப்பெண்டிசைட் ஆப்ரேஷன் கேர்னியா ஆப்ரேஷன் ஆகிருந்தால் நீங்கள் நட்சத்திரங்களை பார்த்துக்கொள்ளுங்க கலண்டரில் அஸ்வினி ஆயுள்யம் கேட்டை பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாளையில் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்தால் சத்திரை சிகிச்சை செய்தால் அதிலிருந்து விரைவாக நீங்கள் மீண்டு வருவீர்கள் பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் மகம் சுவாதி மூலம் திருவோணம் ரேவதி இந்த நாட்கள் மத்தியமமான நாட்கள் இல்லையா எனக்கு அஸ்வினி ஆயுள்யம் கேட்ட பூரட்டாதியில் செய்ய முடியலை அடுத்தது என்ன செய்யலாம் என்றால் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரடம் மகம் சுவாதி மூலம் திருவோணம் ரேவதி
இந்த நட்சத்திரங்கள் மருத்துவம் செய்ய மத்தியமமான நட்சத்திரங்கள் அந்த முதல் நாலு நட்சத்திரத்தை உங்களுக்கு செய்ய முடியலன்னா இந்த நான்கு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல செஞ்சு கொள்ளுங்க ஆனால் எஞ்சிய 14 நட்சத்திரங்கள் இப்போ நான் முதல்ல நாலு நட்சத்திரம் பிறகு நட்சத்திரம் இது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய 14 நட்சத்திரங்களும் மருத்துவம் செய்ய உகந்த நாட்கள் அல்ல மருத்துவ ஜோதிடம் இத சிறப்பா குறிப்பிட்டு சொல்லுது மருத்துவம் செய்வதற்கு உகந்த நாட்கள் எது என்று மருத்துவ ஜோதிடம் சொல்லுது ஏனைய 14 நட்சத்திரம் மொத்தமாக 27 நட்சத்திரம் இருக்கு மீதி இருக்கக்கூடிய 14 நட்சத்திரமும் மருத்துவம் செய்ய உகந்த நட்சத்திரமாக இல்லை அதை ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்க சரி மருத்துவ ஜோதிடப்படி திதிகள் நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்கள் ஐயா கிழமையே சொல்லிட்டீங்கள் நேரமும் சொல்லிட்டீங்கள் இப்போ திதிகளை பார்க்கக்குள்ள துதியை திதி சதுர்த்தி பஞ்சமி சப்தமி தசமி இந்த திதிகள் மருத்துவம் செய்ய மிக உகந்த நல்ல திதிகள் நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஒத்து வரலன்னா இந்த திதிகளை பார்த்துக்கொள்ளுங்க இதுவும் வளர்புடையாக இருக்கிறது நல்லது மருத்துவம் செய்ய உகந்த திதிகள் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் துதியை சதுர்த்தி பஞ்சமி சப்தமி தசமி இந்த திதிகள் இன்னும் ஒடுக்கா துதியை சதுர்த்தி பஞ்சமி சப்தமி தசமி இந்த ஐந்து திதிகளும் மருத்துவம் செய்ய உகந்த திதிகள் இப்போ என்னென்ன நட்சத்திரம் நல்லதுன்னு சொல்லிட்டேன் என்னென்ன கிழமை நல்லதுன்னு சொல்லிட்டேன் என்னென்ன திதிகள் நல்லதுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது திருதியை முதல்ல சொன்னது துதியை இப்போ வந்து திருதியை துவாதசி திரையோதசி இந்த நாட்கள் மத்தியமமான நாட்கள் ஐயா அந்த திதியில் எனக்கு நேரம் எடுக்க முடியலை அடுத்தது என்னென்று கேட்டிங்கன்னா திருதியை துவாதசி திரையோதசி இந்த மூன்று திதிகளும் மத்தியமமான திதிகள் இந்த திதிகளை வேண்டாம் செஞ்சு கொள்ளுங்க ஆனால் பிரதமை பிரதமை வந்து எதுக்கு முதவாத திதி பிரதமை சஷ்டி நவமி ஏகாதசி சதுர்த்தசி அமாவாசை அமாவாசையில் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது அமாவாசையில் டாக்டரை போய் பார்க்காதீங்க அமாவாசைன்றது மோசமான நாள் மருத்துவ ஜோதிடப்படி மருத்துவத்துக்கு அமாவாசை திதி என்பது உகந்ததல்ல அமாவாசையை தவிர மீதி இருக்கக்கூடிய பிரதமை சஷ்டி நவமி ஏகாதசி சதுர்த்தி இந்த திதிகளும் மருத்துவம் செய்ய உகந்ததல்ல பௌர்ணமி ஓரளவு பரவாயில்லை அமாவாசை அன்றைக்கு சத்திர சிகிச்சை செய்யாதீர்கள் டாக்டர்கிட்டையும் நீங்கள் டேட்டை கட்டுவோம் நாங்கள் சொல்கிற டேட்டில் டாக்டர் செய்ய மாட்டார் ஆனாலும் அமாவாசை இருக்கிற காலத்தில் மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளாதீர்கள் மருத்துவ பரிசோதனை செய்யாதீர்கள் மருந்து உண்ண தொடங்கக்கூடாது டாக்டர் தந்துட்ட முதல் முதலாக டயபெட்டிஸுக்கு மருந்து குடிக்க தொடங்க போகிறேன் ஐயா ப்ரெஷருக்கு தொடங்க போகிறேன் கால்வலிக்கு தொடங்க போகிறேன்னா அமாவாசை இருக்கக்கூடிய திதிகளில் மருந்து உண்ண தொடங்கக்கூடாது என்ன நேர்களே மருத்துவ ஜோதிடம் பற்றி இன்றைய நாள் சில தகவல்களை அறிந்து கொண்டீர்கள் நாளை மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கு